எல்லோருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது அறிவோம் ஆரோக்கியம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அசைவ உணவு சீக்கிரமாக செரிக்க என்னென்ன பொருட்களை எல்லாம் நம்ம ஃபுட்டில் சேர்த்துக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பப்பாளியில் அதிக அளவு விட்டமின்கள் மினரல்கள் எல்லாமே இருக்குது. இது உங்களது செரிமான பிரச்சனைகளுக்கு உதவியாக இருக்கும். ஃப்ரூட் சாலட்டுகளில் பப்பாளியை சேர்த்து சாப்பிடலாம். வெந்தயத்தில் நிறைய மருத்துவ குணங்கள்லாம் இருக்குது. மேலும் கால்சியம், இரும்புச்சத்து, பொட்டாசியம், போலிக் அமிலம் இது எல்லாமே அதிகமாகவே இருக்குது. இது கெட்ட கொழுப்பை குறைக்கும். ஆன்டி ஆக்சிடென்ட்களும் நார்ச்சத்தும் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம சாப்பிடக்கூடிய அசைவ உணவுகளில் உள்ள நச்சுத்தன்மையை நீக்க இது உதவுது. வெந்தயத்தை அப்படியே சாப்பிட்றதை விட இரவு தண்ணியில் ஊற வச்சு அதிகாலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடலாம். ஃபர்ஸ்ட் சமையல்ல சுவை வாசனைக்காக உலக நாடுகளில் பயன்படுத்தி வந்த இந்த லவங்கம் அதனுடைய மருத்துவ பலன்களால புகழ் பெற தொடங்குச்சு. குறிப்பா இதுல உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் செரிமானத்துக்கு உதவுது. லவங்கம் செரிமான அமிலத்தால வெளியாகும் வாயுவின் அளவை கட்டுப்படுத்துது. அதனால வாயு பிடிப்பு, வயிற்று பாசம், குமட்டல் உணர்வு இது எல்லாமே நீங்கிடும். செரிமான நொதிகள் தயாரிப்பை ஊக்குவிக்கும். வாழைப்பழத்துல அதிக அளவு நார்ச்சத்து அடங்கியிருக்கு. நார்ச்சத்துகள் அதிகமா உள்ள உணவுகள்ல இன்சுலினும் இருக்கும். இது நல்ல பாக்டீரியாக்களை அதிகரிக்குது. இது உங்களது உணவு குழாயில அதிக அளவு அமிலங்கள் படுகிறத தடுக்குது. அமிலத்தன்மை அதிகரிக்கிறதுனால வயிற்றெரிச்சல் உண்டாகும், நெஞ்சரிச்சல், செரிமான பிரச்சனை இது எல்லாமே உண்டாகும். மஞ்சள் பழங்காலமாகவே நம்ம நோய்கள் வராம நம்ம பாதுகாத்துக்க பயன்படுத்தப்படுது. அசைவத்துல உள்ள கிருமிகளை அழிக்க மஞ்சள் சேர்க்கப்படுது. நீங்க மஞ்சளை தினமும் உணவுல சேர்த்து வர்றதுனாலையும் மஞ்சள் கலந்த பாலை குடிக்கிறதுனாலையும் உங்களுக்கு செரிமானம் இயற்கையாகவே மேம்படுத்தப்படுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற மேலும் பல டிப்ஸ்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.